அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்னைமிரா பொறியியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரியின் 5வது ஆண்டாக, அதாவது 2016-2020 பேட்ச் மாணவர்களின் முதல் நாள் வகுப்புகள் ஏற்கனவே வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இருந்தாலும் இந்த முறைப்படி முதல் நாள் வகுப்புகள் தொடக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது கல்லூரியின் தலைவர் அவர்களுக்கும், முதல்வர், துணை முதல்வர், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள் மற்றும் இந்த விழாவின் முக்கிய மைய புள்ளிகளாக பங்கேற்க வந்திருக்கும் முதலாண்டு மற்றும் லேட்டரல் என்ட்ரி மூலம் வந்து 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் அவர்தம் பெற்றோர்களுக்கும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த காலை வணக்கம். அதாவது ப்ளஸ் டூவில் நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, கடினமாக முயற்சி பண்ணி நல்லா வந்து படித்து உழைத்து நல்ல மதிப்பெண்கள் பெற்று அதன் பிறகு வந்து பல விதமான ஸ்காலர்ஷிப்போடு நம்ம கல்லூரியில், அன்னைமிரா மற்றும் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் இடம் பெற்று, அதாவது ஏதோ ஒரு கல்லூரியில் அல்ல, பொறியியல் படிக்க வேண்டும் என்று உங்களது லட்சியம், அது ஏதோ ஒரு கல்லூரியில் அல்ல, நம்ம பிரின்சிபல் சார் சொன்ன மாதிரி வந்து மாவட்டத்தில் வேலூர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த ஆண்டு 2016 ஏப்ரல் 3 நடைபெற்ற அண்ணா பல்கலைக்கழகத்தின் தேர்வுகளின் முடிவுகளின் அடிப்படையில் நமது கல்லூரி முதன்மை இடமாக பெற்றுள்ளது என்று அதனுடைய அடிப்படையில் தான் நாங்கள் தெரிவிக்கின்றோம். அதுபோன்ற ஒரு சிறப்பு வாய்ந்த கல்லூரியில் நீங்கள் இடம் பெற்று உங்களது 4 ஆண்டு பட்டப்படிப்பினை செவ்வனே முடித்து இங்கிருந்து நீங்கள் வெளியில் செல்லும் போது ஒரு வேலையோடு வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் நோக்கத்தோடு வெளியில் செல்லுவீர்கள் என்ற நம்பிக்கை நிச்சயம் உங்கள் மனதில் இருக்க வேண்டும். பொதுவாக வந்து படிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா சில படிப்புகள் வந்து ஷார்ட் டேர்ம் இருக்கும், சில படிப்புகள் லாங் டேர்ம் வந்து பலன் கொடுக்கும். நாம் எந்த வேலையுமே வந்து நாம் ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அவர் வந்து ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக போடணும், அஸ்திவாரம் இருக்கணும், நல்லா வந்து ஒரு நல்ல வீடு கட்டி நாம் வந்து அவர் வந்து ஒரு 50 வருஷம் வாழணும், நமக்கப்புறம் நம்ம பிள்ளைங்க, நம்ம பிள்ளைக்கு அப்புறம் நம்முடைய பேர பிள்ளைங்க அப்படின்றது வந்து ஒரு 2-3 தலைமுறைகளை கடந்து நம்ம வந்து யோசனை பண்ணி நம்ம வந்து ஒரு வீட்டை கட்டுவோம். அதுபோல தான் அந்த படிப்பு வந்துட்டு, ஏன்னா மாணவர்கள் மத்தியில் வந்து இன்னைக்கு ஏதோ இன்ஜினியரிங் படித்த வேலை இல்லை, இன்ஜினியரிங் படித்த வேலை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நெகட்டிவ் தாட்டு, நிச்சயமாக அது வந்து நெகட்டிவ் தாட்டு தான், அது வந்துட்டு நேர்மறையான எதிர்மறையான எண்ணம் தான் அது வந்து. ஏன்னா அந்த மாதிரி சொல்கிறவங்க வந்து எந்த கல்லூரியில் படித்தாங்க, அவங்க படிப்பு எந்த விதத்தில் இருந்தது, அந்த கல்லூரியில் என்ன கொடுத்தாங்க அவங்களுக்கு, அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆச்சா இல்லையா, அந்த கல்லூரியில் படிக்கும் காலத்தில் அவங்களுக்கு உண்டான வந்துட்டு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டெல்லாம் வளர்த்து விட்டாங்களா, அரியர்ஸ் எல்லாம் பேப்பர் அரியர் இல்லாமல் வந்து பாஸ் பண்ணானா, என்ன சிஜிபி எடுத்திருக்கான், எதை பற்றியுமே கவலைப்படாமல் ரோட்டோரத்தில் நின்றுக்க வேண்டியது, ஏதோ ஒரு டீ கடையில் நின்றுக்க வேண்டியது, இல்லைனா ரோட்டோரத்தில் எங்கன்னா ஒரு பங்கடையில் உட்காந்துக்க வேண்டியது. ஏன்னா அவங்க பையன், அவங்க பெண், அவங்க சொந்தக்காரர், அவங்க எடுத்த மார்க் வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அது கௌரவ பிரச்சனை இல்லை, ஒன்றும் தெரியாமல் இருக்கும். இது ரெண்டுமே வந்து வெளியே சொல்ல முடியாமல் பொத்தம்பதாக சொல்ல வேண்டியது. என்னன்னு சொல்ல வேண்டியது, படித்தேன் வந்து இன்ஜினியரிங் படித்தான் வேலை இல்லை, இன்ஜினியரிங் படித்தா இன்னும் வேலை கிடைக்காமல் இருக்குது. ஆனால் உள்ளபடிக்கு நீ ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா மாணவர், அதாவது மற்ற படிப்புகளை படிச்சிங்கன்னா ஏதோ ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ இல்லை வேறு ஏதோ ஒரு படிப்பு படிச்சிங்க அப்படின்னா உங்களால் வந்து நம்ம மாவட்டம் மாநில எல்லையை கூட தாண்ட முடியாது. இதுதான் நிதர்சனம், மாநில எல்லையை கூட வந்து எந்த ஒரு பட்டப்படிப்பாளராக வந்து எந்த ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிப்பாளையும் நிச்சயமாக வந்து தாண்ட முடியாது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் படிக்கும்போது மட்டும்தான், மாவட்டம் மாநிலம் மட்டுமல்ல இந்தியா, இந்தியாவை கடந்து உலகின் பன்னாடுகளிலும், அதாவது வேறு எந்த விதமான ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டும் இல்லாமல் நீங்கள் மருத்துவத்தையே படித்தா கூட நீங்கள் வந்து வெளிநாட்டில் போயிட்டு வந்து நேராக போய் மருத்துவம் படிக்க முடியாது. எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ படிப்புறீங்களுக்கு அந்த நாட்டில் வந்து அதுக்குண்டான ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டும் இருக்கும், அதுக்குண்டான என்ட்ரன்ஸ் இருக்கும், அதுக்குண்டான தகுதியை வந்து உங்களுக்கு வந்து அந்த மருத்துவம் பண்ணுவதற்குண்டான தகுதி இருக்கான்றது வந்து உங்களால் வந்து நிரூபிக்கணும் அங்கே போயிட்டு, அப்போ மட்டும்தான் உங்களால் போய் மருத்துவம் பண்ண முடியும், மருத்துவத்தை வந்து வைத்தியம் பண்ண முடியும் வந்துட்டு. ஆனால் இன்ஜினியரிங் வந்து ஒரு தரமான கல்லூரியில், தரமான அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் ஒரு நல்ல சிஜிபியோட வெளியே போகிறீங்க அப்படின்னா அந்த பல்கலைக்கழகத்தோட சான்று, நான் எந்த கல்லூரியில் படித்தவங்களோ அந்த கல்லூரிக்குண்டான அந்த வந்து ஸ்கில்டு எந்த கல்லூரியில் இருக்கோ அந்த கல்லூரிக்குண்டான சான்று வந்து நிச்சயமாக அவங்க வந்து உங்களை வந்து உலகம் வந்து கைவிட்டு வரவேற்புக்கு தயாராக இருக்கு வந்துட்டு.
அது குண்டான முயற்சிகள் தான் வந்து நம்ம கல்லூரியில் வந்து நம்ம வந்து கடந்த 4 ஆண்டுகளாக வந்து நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம். வந்துட்டு சாரை வந்து தெளிவாக சொன்னார், விழுப்பம் வந்து ரொம்ப முக்கியம்ட்டு. எப்படி ஒரு மாணவருக்கு அகாடமிக்கில் வந்துட்டு சிஜிபிஏ முக்கியம், ஸ்கில்டு முக்கியம், பர்சனாலிட்டி முக்கியமோ அதுபோல் ஒழுக்கம் என்பது, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்ற வள்ளுவர் வாக்கின்படி ஒழுக்கம்ன்றது உயிரினும் மேலாக வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா எந்த பெற்றோருமே வந்து தன்னுடைய மகன், ஒரு மகள் வந்து நல்ல ஒரு பொறியாளர், நல்ல ஒரு ஸ்கில்டான வந்து இன்ஜினியர், நல்ல ஒரு கிராஜுவேட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்கிறது போது பூரிப்படைகிறத விட எந்த கெட்ட பழக்கத்துக்கும் ஆளாகாமல், எந்த தீய பழக்கத்துக்கும் ஆளாகாமல் சமுதாயத்தில் ஒரு நல்ல குடிமகனாக என்னுடைய மகன் மகளை உருவாக்கி இருக்கிறது இந்த கல்லூரி என்று சொல்லும்போது நிச்சயமாக அவர்கள் பெருமைப்படுவார்கள். ஏன்னா வந்து இப்போ அவ்வளோ திறமைகள் இருந்தாலும் ஒரு மாணவர் மாணவிக்கு வந்து ஊக்கம் இல்லை அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து சஸ்டெயின் ஆக முடியாது. ஏன்னா அந்த இன்ஜினியரிங் படிப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தலைமை ஏற்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து தயாராகக்கூடிய பயிற்சிகளும் இந்த படிப்பில் இருக்குது. 10 பேருக்கு, 20 பேருக்கு, 50 பேர், 100 பேர் அவங்களோட திறமைகளை பொறுத்து வந்து லெவல் மாறிக்கிட்டே போகும். நிச்சயமாக வந்து ஒரு தலைமைக்கு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் பாஸுக்கு எப்படி ஒபீடியன்ஸாக இருக்கணும், உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஒபீடியன்ஸாகவும் ஊக்கத்தோடவும் இருக்கணும் அப்படின்றது வந்து நிச்சயமாக வந்து இந்த கல்லூரியில் வந்து கல்லூரியில் நல்ல ஒரு கல்லூரியில் படிக்கும் காலத்தில் தான் உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா எந்த நிர்வாகத்திலையும் போய் வந்து ஊக்கமின்மை காரணமாக வந்து எந்த வேலையுமே செய்ய முடியாது. அது எந்த பன்னாட்டு நிறுவனமாகட்டும், உள்நாட்டு நிறுவனமாகட்டும், எந்த நிறுவனமுமே வந்து ஊக்கமின்மை, அதாவது வேலையில் கொஞ்சம் கம்மியாக கூட ஒத்துக்குவாங்க, ஊக்கமின்மை அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து எங்கேயுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அது படிக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து சிரமமாக தெரியற மாட்டோம் தெரியும். ஆனால் எந்த ஒரு பழக்கமே வந்து ஒரு 40 நாள், 50 நாள், 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் நீங்கள் கடைபிடிச்சிட்டிங்கன்னா அந்த பண்பு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றாகிடும், அது ஆப்டிடியூட்டில் ஒன்றாகிடும். வந்துட்டு தினசரி நடக்கக்கூடிய நடவடிக்கைகளில் வந்து இந்த டிசிப்ளின் கோடு அப்படின்றது வந்து நிச்சயமாக உங்களுக்கு உங்களை அறியாமலே உங்களை வந்து ஏற்படுத்திடுவாங்க. அதுதான் வந்து அந்த பழக்கத்தினுடைய தன்மை. அந்த மாதிரி ஒரு ஆப்டிடியூடோட தன்மை என்ன அப்படின்னா ஒரு 3 மாத காலம் நம்ம வந்து ஒரு பயிற்சி வீதம் வந்து நம்ம மேற்கொண்டு அதுக்குண்டான முயற்சியோடு நம்ம தொடங்கிட்டோம்னா 3 மாதம் கழிச்சு நம்மளால் வந்து அந்த வந்து அந்த ஸ்ட்ரீம் லைட் விட்டு வெளியே வர முடியாது. அதுபோல் வந்து அந்த ஒழுக்கமின்மை, அந்த ஒழுக்கத்தோடு, ஒழுக்கமின்மைக்கு போகாமல் ஒழுக்கத்தோடு டிசிப்ளின் கோட் அப்படின்றதோட நம்ம என்ன பண்ணுறோம், கல்வியை வந்து சிறந்த கல்வி அகாடமிக்கில் கல்வி என்னும்போது வந்து நம்ம கல்லூரியில் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு வந்து 3 துறைகள் மூலமாக வந்து, அதாவது உயர் படிப்புக்கு போகணும்னா சென்டர் ஃபார் ஹையர் எஜுகேஷன், வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னா சென்டர் ஃபார் பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங், இல்லை நான் இது ரெண்டுமே இல்லை நான் சொந்தமாக தொழில் பண்ண போகிறேன், எனக்கு வந்து வசதிகள் வாய்ப்புகள் இருக்குது, நான் வந்து ஒரு சேலஞ்சை சவாலாக எடுத்துக்கிட்டு முயற்சி பண்ணுறேன், வாழ்க்கையில் ஏதோ நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் வந்து சுய தொழில் பண்ணுறதுக்கு அதுக்கு உண்டான முயற்சி வந்து நம்ம கல்லூரியில் வந்து என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல், அதாவது சுய தொழில் முனைவு மேம்பாட்டு மையம்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும், உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ள அடிப்படை திறமைகள் மட்டும் இல்லாமல் வங்கியில் லோன் வாங்குறது இப்படிலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு வந்து என்ன தொழில் பண்ணலாம், என்ன தொழில், என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இன்றைக்கி லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி என்ன நிலவரம் இருக்குது, எந்த நாட்டில் எந்த பொருளுக்கு எந்த டிமாண்ட் இருக்குது, எந்த டெக்னாலஜி நீங்கள் எந்த இடத்துல வந்து அப்டேட் ஆகிருக்கு அப்படின்ற தகவல் எல்லாம் உங்களுக்கு வந்து அந்த மையம் மூலமாக உங்களுக்கு வந்து பயிற்றுவிக்கப்படும். அதன் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து 3வது ஆண்டு 4வது ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து ஒரு தொழிலில் வந்து சக்ஸஸான தொழில் அதிபர்களை, தொழில் முனைவர்களை கூட்டிகிட்டு வந்து நேரடியாக மாணவர்களோட கலந்துரையாடல், அவங்க வந்து தொழிலை சந்தித்த போராட்டங்கள் என்ன, சந்தித்த சங்கடங்கள் என்ன, சந்தித்த பிரச்சனைகள் என்ன, அதையெல்லாம் உங்களுடன் ஷேர் செய்து உங்களுக்கு உண்டான அந்த எண்ணத்தை வந்து இன்னும் மோட்டிவேட் செய்கிறது. இல்லை எல்லாருமே வந்து வேலைக்கு போகணுன்றது வந்து வேலைக்கு போகணுன்றது ஒரு செக்டார், அதை கடந்து மேற்படிப்பு படிக்கணுன்ற ஒரு செக்டார், அதையும் வந்து இல்லைப்பா நான் வந்து தொழில் முனைவராக போகிறேன் அப்படின்றது ஒரு செக்டார், இது மூன்றுக்குமே இங்கே வந்து சிறப்பான இடம் வந்து இங்கே காத்துட்ருக்குங்க. அதாவது இந்த வந்து இன்ஜினியரிங் படிப்பில் மட்டும்தாங்க வந்து எல்லை இல்லாத வேலைவாய்ப்பு, அதுக்கு வந்து லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் எந்த படிப்பு பிஏ பிஎஸ்சி பிகாம் எதை படிச்சீங்கனாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து அப்படியே வந்து நின்று போயிடும்.
அதுக்கு வந்து லிமிட்டேஷன் இருக்கு, வரையறுக்கப்பட்டது. அதுக்கு வந்து எல்லை இல்லாத இடத்துக்கெல்லாம் நம்ம போக முடியாது. எல்லை இல்லாமல் நம்ம போகக்கூடிய ஒரு இடம், ஒரு படிப்பு, ஒரு இது இருக்குன்னா அது வந்து நிச்சயமாக பொறியியல் படிப்பு மட்டும்தான் வந்து. ஏன்னா எந்த ஒரு டெக்னாலஜியுமே இன்னைக்கு இன்னும் நிலவரத்துக்கு என்ன கண்டுபிடிப்பு இன்னைக்கு லேட்டஸ்ட் அப்படின்றது ஏற்கனவே ஒன்று இருக்கும். எது இருந்தாலும் சரி, உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்கள் வந்து சமீபத்தில் வந்து பெரும் சக்ஸஸான புல்லட்டை சொல்லலாம், 350 புல்லட். சில காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புல்லட் வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி புல்லட் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு மார்க்கெட்டில் இருந்த வந்துட்டு 350 cc ராயல் என்ஃபீல்டு புல்லட்டு. அதனுடைய வெயிட்டு அந்த கிக்கர் ஸ்டார்ட் பண்ணால் உதைக்க முடியாது, உதைச்சே காப்பாள பேருக்கு வந்து கால் முட்டி போயிட்டுருக்கோம், வெயிட்டு தள்ள முடியாது, பெட்ரோல் கன்சம்ஷன் கிடைக்காது. இந்த மாதிரி பல்வேறு காரணத்தினால அது வந்து ஃபீல்டுலேருந்து மார்க்கெட்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒன்று முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டாங்க எல்லாரும். அதில் தான் அதுமாதிரி புல்லட் எல்லாம் அதுமாதிரி வராது, புல்லட் யாரும் வச்சுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. பட் வந்து மாற்றி யோசித்தாங்க பொறியாளர்கள், இன்ஜினியர்ஸும் மாற்றி யோசித்தாங்க. என்ன யோசிச்சாங்க, வெயிட்டை எப்படி குறைக்கலாம், கிக்கருக்கு பதில் எப்படி செல்ஃப் ஸ்டார்ட் கொண்டு வரலாம், பெட்ரோல் கன்சம்ஷன் எந்த வகையிலலாம் கொடுக்க முடியும், மாற்றி யோசித்தாங்க. மாபெரும் சக்ஸஸ். இன்றைய தினத்துக்கு வந்து ப்ரீமியமில் போகக்கூடிய ஒரே டூவீலர் வந்து புல்லட் மட்டும்தாங்க, அது வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் போயிட்டுருக்கு. காரணம் வந்து பொறியாளர்கள், இவங்கள மாதிரி இன்ஜினியர்ஸ், இன்ஜினியர்ஸாக வர போகிறவங்க அவங்க மாற்றி யோசித்தாங்க என்ன பண்ண முடியும். ஏற்கனவே மக்களுக்கு வந்து பயன்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருளை மேலும் சோஃபிஸ்டிகேட்டடாக, மேலும் சௌகரியமாக, அதில் என்ன எளிமைப்படுத்த முடியும், என்ன சிக்கனமாக, பட்ஜெட்டில் என்ன பண்ண முடியும் அப்படின்றதுக்கான வந்து வழிகாட்டுதல் தான் அங்கே வந்து பொறியியல் படிப்புங்க. அதனால் வந்து இப்போ பொறியியல் படிப்புக்கு வந்து வேலை இல்லை, வேலை குறைவாக இருக்குது, வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்ற வார்த்தையெல்லாம் தயவு செய்து நிச்சயமாக நம்பாதீங்க. நீங்கள் உங்களுக்குள்ள திறமையை வளர்த்துக்குங்க, உங்களுக்குள்ள வந்து அந்த பொறுப்பை வளர்த்துங்க, ரெஸ்பான்ஸை வளர்த்துங்க, ஒழுக்கத்தை வளர்த்துங்க. நிச்சயமாக 4 ஆண்டு முடிவில் வந்து நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிருந்து போகணும், வேலையை எடுத்தால் வெளியே போகணும், இதில் வந்து நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும் எங்களால். ஏன்னா இதுக்கு வந்து உதாரணம் வந்து பல உதாரணம் எங்கிட்ட இருக்குது. சார் சொன்ன மாதிரி வந்து எமிரேட் துபாய், நம்ம மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை வாங்கி கொடுக்குறது பெரிய விஷயம். அதிலே வந்து அதை கடந்து வெளிநாட்டு கம்பெனியில் ஒரு கோசி கவர்மெண்ட் சவுதி கம்பெனி பெரும் முயற்சி செய்து, நம்ம சேர்மன் சாரோட சன் வந்து பிரசாந்த் வந்து பெரிய முயற்சி பண்ணி நம்முடைய பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் கூட துணை வச்சுக்கிட்டு அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தார். அதையும் பாருங்கள், ஒரு சின்ன விஷயத்தை சார் சொல்ல மறந்துட்டாரு. அந்த எம்டில் துபாய் கம்பெனி வந்து கோயம்புத்தூர் வந்து ஆப் கேம்பஸ் நடத்தினாங்க, வேறு ஒரு பிரபலமான ஒரு பொறியியல் கல்லூரியில், ஒரு 30-30 வருஷம் கடந்த ஒரு பொறியியல் கல்லூரி நடத்தினாங்க. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கல்லூரி வந்து 20 வருஷத்து கல்லூரி, 15 வருஷத்து கல்லூரி, 25 வருஷத்து கல்லூரியில் இருந்த மாணவர்கள்லாம் ஒரு 100 பேர் 200 பேர்லாம் கலந்துக்கிட்டாங்க. பட் நம்ம கல்லூரியிலேருந்து கலந்துக்கிறது ஒரே ஒரு 11 பேர் தான். 200 பேர் கலந்து கொண்ட கல்லூரியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 பேர் தான் சொன்னாங்க. ஆனால் 11 பேர் கலந்து கொண்ட நம்ம கல்லூரியிலேருந்து 6 பேர் செலக்ட் ஆனாங்க. இது நிச்சயமாக வந்து அவங்க வந்து கண்டக்ட் பண்ணவங்களே இந்த வந்து கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணவங்களே இந்த கல்லூரி எங்கே இருக்கிறது, இந்த கல்லூரியோட டீட்டெயில்ஸ் என்ன, இந்த கல்லூரி ஆரம்பித்து எத்தனை வருடங்கள் ஆகிறது, இந்த கல்லூரியோடைய பொட்டென்ஷியல் என்ன என்று கேட்கும்போது, இல்லை அந்த கல்லூரி வந்து இதுதான் 4வது வருஷம், இதுதான் முதல் பேட்சு, இந்த கல்லூரி வேலூரில் இருக்குது, இந்த மாதிரி வந்து வேலூர் மாவட்டத்தில் வேலூருக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உள்ளபடிக்கே அந்த கம்பெனிக்காரங்க வந்து நாங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக அடுத்த ஆண்டு நாங்கள் வந்து இந்த கல்லூரிக்கு வந்து ஆன் கேம்பஸில் கண்டிப்பாக வருகிறோம். ஏன்னா இவ்வளோ திறமையான மாணவர்கள் 11 பேரில் 6 பேர் செலக்ட் ஆகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த கல்லூரியில் வந்து மாணவர்கள் நிச்சயமாக திறமையாக தான் இருப்பாங்க, கண்டிப்பாக நாங்கள் அடுத்த ஆண்டு வருகிறோம் என்று எங்களிடம் உறுதி கொடுத்துருக்கிறார்கள். இது ஏன் சொல்கிறோன்னா மாணவர்களுக்கு வந்து மாணவர்களுக்கு மாணவர்களும் மாணவர்களுக்கு பெற்றோர்களுக்கும் இந்த எண்ணம் வந்து நிச்சயமாக வந்து மனசில் வந்து பதியணும். வந்துட்டு உங்களுக்கு உங்கள் மகன் மகள் வந்து நல்லா படிக்கணும், ஒழுக்கத்தோடு இருக்கணும். முக்கியமாக பேரண்ட்ஸுக்கு ஒரு சின்ன தகவலுங்க, செல்ஃபோன் வந்து இன்றைக்கி வந்து மாணவர்கள் மாணவிகளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சாதனம் இருக்குன்னா அது வந்து நல்லது ஒரு 10%னா 90% அதில் வந்து கெடுதல் தாங்க இருக்குது. அவசியப்பட்டால் மட்டும் யூஸ் பண்ண சொல்லுங்கள், அவசியம் இல்லாத வந்து அதில் வந்து தேவையில்லாமல் ஆப்ஷன்லாம் அதில் தேவையில்லை. ஏன்னா எல்லாமே நாங்கள் வந்து கல்லூரியே கொடுக்குறோம். ஏன்னா மாணவர்களுடைய மனசு, நேரம், பொருள், பணம் எல்லாத்தையுமே வீணடிக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குன்னா அது நிச்சயமாக வந்து செல்ஃபோன் தான். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதனால தான் நம்ம கல்லூரியில் வந்து டிசிப்ளின் கோட்டில் ஒன்றா வச்சுருக்கோம்.
கல்லூரி கேம்பஸ்க்குள்ள வந்து ஒரு செல்போன் அலவுட் இல்லை. காரணம் 8 மணி நேரமாவது அந்த செல்போன்ல நீ விடுதலை பண்ணிக்கிங்க வந்துட்டு. செல்போன் ஒரு கட்டத்தில் அதான் தமாஷா ஒரு இது சொல்ல எஸ்எம்எஸ் ஜோக் ஒன்று சொல்லுவாங்க. அதை வந்துட்டு இவங்க செல்போனை வச்சுக்கல, செல்போன் தான் இவனை வச்சுட்டு இருக்கு. அந்தளவுக்கு செல்போனை இவனை ஒன்றாயிடுறாங்க வந்துட்டு. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுங்க வந்துட்டு. அதை வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் தெரிஞ்சுக்கிங்க, சந்தேகமாக இருக்குன்னா உங்கள் காலேஜில் வந்து கேளுங்க, எதுக்கு செல்போன் தேவையா, கம்ப்யூட்டர் தேவையா, கம்ப்யூட்டர் என்னென்ன ஆப்ஷன் தேவை சொல்லுவாங்க. பசங்க இல்லை இல்லை கம்ப்யூட்டரில் இதெல்லாம் எங்களுக்கு வருது, இதெல்லாம் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சந்தேகம் வந்து இப்போ சார்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க. இது வைஸ் பிரின்சிபல்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க, என்ன சார் இந்த மாதிரி கேட்குறாங்களே, அது உண்மையா, தேவையா, எதெல்லாம் அதை வச்சுக்கலாம் அப்படின்றத நீங்கள் கேளுங்க. நீங்கள் கேட்டால் தான் உங்கள் மகன் மகள் பரவாயில்ல, நம்ம பேரண்ட்ஸும் நம்ம கூடவே வராங்க என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்கும். அதனால் அதுக்கு கொஞ்சம் பேரண்ட்ஸும் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிங்க வந்துட்டு. கடைசியாக வந்து வந்திருக்கும் அனைவருக்கும், மாணவ மாணவிகள், பெற்றோர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.